நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். புதுக்கோட்டை, திண்டுக்கல், நாமக்கல் ஆகிய ஊர்களில் மணல் ஒப்பந்ததாரர்களின் வீடு மற்றும் குவாரிகளில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர்கள் முத்துப்பழம்பதி, வீரமணிகண்டன், துரைசாமி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். முதலில் முத்துப்பழம்பதியிடம் பேசலாம். முத்துப்பழம்பதி, நேற்றைய நாள் முழுவதுமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க, இன்றும் அந்த சோதனை நீடிச்சிருக்கு. இதுவரைக்கும் ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா, அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கா, இன்று நடைபெற்று வரும் சோதனை குறித்தும் சொல்லுங்க. ஆனந்தி, அமலாக்கத்துறை தரப்பை பொறுத்தவரையில இதுவரையில அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அவங்க எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று வந்து 8 இடங்கள்ல வந்து அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா பிரபல மணல் ஒப்பந்தக்காரர் ராமச்சந்திரன் வீடு, அலுவலகம், அதே போல அவரது உறவினர்கள் வீரப்பன், மணிகண்டன், அது மற்றும் இல்லாமல் கந்தரவோட்டை புரண்டுகுளத்தை சேர்ந்த சண்முகம் உள்ளிட்டோர்களின் வீடுகளிலையும் வந்து அவங்க சோதனை வீடுகள் மற்றும் அலுவலகங்களிலையும் சோதனை மேற்கொண்டாங்க. நேற்று இரவு வந்து கந்தரவோட்டை புரண்டுகுளத்தை சேர்ந்த தொழிலதிபர் சண்முகத்தின் குவாரி, அதே போல புதுக்கோட்டையை சேர்ந்த ஆடிட்டர் முருகேசன் வீடுகளில் வந்து சோதனை நிறைவேறுகின்றதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில இன்று காலை முதல்ல புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினம் கிராமத்தில் உள்ள, அதாவது நம்ம நிற்கக்கூடிய இடம் இதுதான் ராமச்சந்திரனோட வீடு, அந்த வீட்டில் வந்து ஒரு 5 மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சோதனை மேற்கொண்டு வர்றாங்க. இதே போல புதுக்கோட்டை நிஜாம்காலில் உள்ள அவரது அலுவலகம் மற்றும் அவரது உறவினரான மணிவண்ணன் வீடு, அதே போல வீரப்பன் வீடுகளிலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த முத்துப்பட்டினம் கிராமத்தை பொறுத்தவரையில இவங்க நேற்று இரவே வந்து அமலாக்கத்துறையினர் சோதனையை முடித்து விட்டதாக கூறப்படுகிறது. எனினும் ராமச்சந்திரன் வந்தால்தான் நாங்கள் இங்கிருந்து கிளம்புவோம் என கூறி அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து இங்கே காத்திருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அவர் ராமச்சந்திரன் தொடர்பு கொள்ள முடியாததால அது குறித்து ராமச்சந்திரன் குடும்பத்தினர் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அவர் அவர் என்ன சுவிட்சாப்ல இருக்கு, அதனால அவரை தொடர்பு கொள்ள முடியலன்ட்டு அதை ஏற்க மறுத்த அமலாக்கத்துறையினர் வந்து அவர் வந்தால்தான் நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புவோம் என்று கூறி தொடர்ந்து அவங்க அமலாக்கத்துறையோட வாகனம் நேற்று பகல்ல இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தது. இரவு அந்த வாகனத்தையும் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் நிறுத்திட்டு தொடர்ந்து அவங்க காத்திருக்காங்க. அவர் வந்தால் மட்டுமே நாங்கள் விசாரணை முடித்துட்டு இங்கே கிளம்புவோம், இல்லாட்டி கிளம்ப மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் புதுக்கோட்டையில் உள்ள அவரது அலுவலகத்திலையும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. அதே போல அவரது உறவினர் மணிவண்ணன் வீடு, அது மட்டும் இல்லாமல் வீரப்பன் வீடுகளையும் சோதனையை தொடர்ந்து வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள குளந்தராம்பட்டு கிராமத்தில் பிரபல மணல் ஒப்பந்தக்காரர் கரிகாலன் வீட்டிலையும் இன்று அமலாக்கத்துறையினர் சோதனை தொடங்கியிருக்காங்க. கரிகாலனை பொறுத்த வரைக்கும் அவர் திண்டுக்கல் ரத்னத்தோட நெருங்கிய உறவினர். நேற்று திண்டுக்கல் ரத்னத்துக்கு சொந்தமான இடங்களில் வந்து அமலாக்கத்துறையின் சோதனை மேற்கொண்டு வந்த நிலையில இன்று கரிகாலன் வீட்டில் வந்து முதலாவது நாளாக சோதனை தொடங்கியிருக்காங்க. அங்கு 5 பேர் கொண்ட அமலாக்கத்துறையின் சோதனை ஈடுபட்டு வர்றாங்க. ஆனந்தி, முத்துப்பழமது இணைப்பிலே இருங்கள். திண்டுக்கல்லில் என்ன நிலவரம் என்று செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் கேட்டு பெறுவோம். வீரமணிகண்டன், திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் நேற்று எத்தனை இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டாங்க, அனைத்து இடங்களிலும் இன்றும் அந்த சோதனை நீடிக்குதா? ஆனந்தி, திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா தொழிலதிபர் ரத்னம் அவரோட நண்பர், நெருங்கிய நண்பர் தான் புதுக்கோட்டை ராமச்சந்திரன். இவர்கள் வந்து மணல் குவாரி ஒப்பந்தக்காரர்கள், முக்கிய புள்ளியாக செயல்படுகிறார்கள். அதனாலதான் ராமச்சந்திரன் நெருங்கிய நண்பர்களாக ரத்னம் அவர்கள் வீட்டில் வந்து நேற்று காலை 9 ரத்னத்தின் மைத்துனர் கோவிந்தன் வீட்டில் வந்து காலையிலிருந்து நடைபெற்ற அமலாக்கத்துறை நேற்று இரவு 11 அளவில் முடிக்கப்பட்டது. நீங்க பார்க்கலாம், தற்போது இரண்டாவது நாளாக இன்றும் வந்து இந்த பகுதியில் ரத்னம் அவர்கள் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துகிறார்கள். சிஆர்பிஎஃப் போலீசார் பாதுகாப்போட இங்கே 7 அதிகாரிகள் உள்ள இருந்து அவருடைய தொடர்ந்து கண்காணிப்பில் அமலாக்கத்துறை சோதனை விடிய விடிய நேற்று இரவு முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது. நேற்று இரவு முடியும் தருவாயில் இருக்கும்போது ரத்னத்தின் இளைய மகன், அதாவது திமுக 17 கவுன்சிலராக உள்ளார், அவர் வந்து இரவு 11 அளவு வந்தபோது அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பா நீங்க பார்க்கலாம், இந்த பகுதியில் திமுக 17 கவுன்சிலர் ஆகக்கூடிய அந்த வெங்கடேஷ் என்பவரை பார்ப்பதற்காக அந்த பகுதி மக்கள் வந்து இந்த பகுதியில் நேற்று இரவு முழுவதும் காத்திருக்காங்க, தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஏன்னா உள்ள என்ன நடக்குது என்று இதுவரை அதிகாரிகள் சொல்லவில்லை. எங்களுடைய கவுன்சிலர் இங்க வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படிக்காக அனைத்து பெண்களும் அந்த பகுதி மக்கள் வந்து குவிந்துள்ளார்கள். குறிப்பா நம்ம சொல்லணும்னா இந்த பகுதியில் ரத்னம் அவர்களின் வீடு மற்றும் அவருடைய அலுவலகத்திலையும் வந்து சோதனை நடைபெற்று வருகிறது. இப்ப நீங்க பார்க்கலாம், தொடர்ந்து இந்த பகுதியில் அலுவலகம் மற்றும் வீடுகளில் வந்து சிஆர்பிஎஃப் போலீஸ் பாதுகாப்புடையோட தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள் முடிவடையும் என்று நினைக்க, அமலாக்கத்துறை சோதனை முடிவடையும் நினைக்கிறது. ஆனால் இருந்த போதிலும் ரத்னம் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அவர் வெளியூர் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. ரத்னம் அவர்கள் வந்தால்தான் அவர்கள் வெளியே செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ரத்னம் அவருடைய கைபேசி எண்களை வந்து தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை. தொடர்ந்து அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவர் பெரிய மகன் வந்து துரை மற்றும் இளைய மகன் வெங்கடேஷ் அவருடைய மனைவியிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனந்தி,
வீரமணிகண்டன் இணைப்பிலே இருங்கள். நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார், அவருடன் பேசலாம். துரைசாமி, நாமக்கல்லில் அங்கு என்ன நிலவரமாயிருக்கு? குறிப்பாக மணல் ஒப்பந்த மணல் குவாரிகள்ல அந்த மணல் விற்பனை என்பது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுதும் அதுதான் தொடர்கிறதா துரைசாமி? அதாவது ஆனந்தி, இன்றும் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறையினர் மணல் சேமிப்பு கிடங்கில், அதாவது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த செவிட்டரங்கன்பட்டியில் உள்ள அரசு மணல் சேமிப்பு கிடங்கில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதனையொட்டி நேற்றே அந்த சோதனை நேற்று காலை 8 மணிக்கு துவங்கியதிலிருந்தே மணல் விற்பனையானது முற்றிலுமாக, அதாவது காவிரி ஆற்றில் மணல் அள்ளி வருவது இரண்டாம் விற்பனை செய்யும் இடமுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று நேற்று இரவு, அதாவது நேற்று காலை 8 மணிக்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த மணல் சேமிப்பு கிடங்கு அமைத்துள்ள அலுவலகத்தில் ஆவணங்களை கைப்பற்றி தான் விசாரணை மேற்கொண்டனர். அதிகாரிகள் விசாரணைக்கு வந்தபோது இங்கு தங்கியிருந்த அனைவரும் தப்பி சென்ற நிலையில் அங்கே பணியிருந்த ஒப்பந்த, அதாவது பொதுப்பணித்துறை சேர்ந்த ஒப்பந்த ஊழியர்கள் மட்டுமே இருந்தனர். அதனால் மற்றவர்கள் எல்லாம் தப்பி சென்ற நிலையில் இங்கிருந்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி தான் அவர்கள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த மணல் விற்பனை செய்யப்பட்ட ரசீதுகள், ஆவணங்கள் மற்றும் இங்கே இந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான சிசிடிவி காட்சிகள், அதிலிருந்து அந்த ஹார்ட் டிஸ்க்களை எடுத்தும் அதில் என்னென்ன காட்சிகள் பதிவானது, யார் யாருக்கெல்லாம் மணல் வாங்கி வழங்கப்பட்டது, யாருக்கெல்லாம் பணம் வாங்கி உள்ளன என்பது குறித்து பல்வேறு தகவல் அதில் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை தொடர்ந்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த உதவி பொறியாளர் சங்கீதா அவர்களும் தற்போது அழைத்து வரப்பட்டு அவரிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாவது நாளாக, அதாவது நேற்று இரவு 11 மணி வரை விசாரணையை நடத்திய அதிகாரிகள் 11 மணிக்கு மேல் இங்கே அந்த அலுவலகத்திலேயே படுத்து உறங்கிவிட்டு இன்று காலை அந்த முக்கிய கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை கொண்டு தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த விசாரணையில் மணல் விற்பனை எவ்வாறெல்லாம், அதாவது அரசு நிறுவனத்தை 7,950 ரூபாய்க்கு மேல் எவ்வளவு பணம் பெற்றார்கள் என்பது குறித்தும், அதில் ஏதாவது முறைகேடு நடைபெற்றுள்ளதா, மணல் ஆற்றிலிருந்து எவ்வளவு அள்ளி வரப்பட்டது, இங்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது, தற்போது இருப்பு உள்ள மணல் எவ்வளவு என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இதில் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அலுவலகத்தில் பணி விரிந்தவர்கள் எங்கு சென்றார்கள், அவர்கள் வரும் வரை தொடர்ந்து காத்திருந்து விசாரணை செய்வார்கள் என்பது குறித்தும் மாலை வரை தங்களது விசாரணை தொடரும் என்றும் வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கிய அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.